श्रीमान जिनो जितो जियात यत्वचांस्य मलान्यलम् चालयन्ति जालानीव विनेयानां मनोमलम् पुराणं तस्य वक्ष्येहं मोक्षलक्ष्मी समागमग श्रुतेन येन भव्यानां व्याहत महोदयः ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्यावस श्री अजित तीर्थंकराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் ரெண்டு பதிவ சகரராஜா கதையை நம்ம படித்தோம். அதை சுருக்கமாக இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கடைசியில் கொடுத்துருக்கிற ஸ்லோகத்தோட இந்த சரீரத்தை நம்ம முடிக்கலாம். அதாவது ஜம்பு தீபத்தில் சீதா நதி தெற்கு கரையில் இருக்கிற வத்சகாவதி நாட்டில் பிருத்திவின்ற நகரத்து ராஜா ஜெயசேனன் அவரோட மனைவி ஜெயசேனை அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ரதிசேனன் திருத்திசேனன் ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வர்ற நேரத்தில் ரதிசேனன் அப்படின்ற பையன் வந்து அற்ப ஆயுளில் இறந்து போயிடுறாரு. இதை பார்த்துட்டு ஜெயசேனனுக்கு உலக வாழ்க்கையில் வெறுப்பு வந்துடுது. இந்த மாதிரி இஷ்ட வியோகம் அனிஷ்ட யோகம் விரும்புறது போகிறதும் விரும்பாது வர்றதும் இதெல்லாம் உலக வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி வருந்தி இந்த பிறவி தலையிலேருந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னோட அரசுரிமையை தன்னோட தம்பி திருதசேனன் கிட்ட கொடுத்துட்டு தன்னோட மைத்துனன் யார் மகாருதன்றவரோட போய் தீட்சை வாங்கிடுறார். தீட்சை வாங்கிட்டு ரெண்டு பேரும் முனிவர்களாக இருந்து தவம் புரிஞ்சு கடைசியில் சல்லேக்கன விரதம் எடுத்து தேவர்களாக அச்சுத கல்பத்தில் போய் பிறந்துடுறாங்க. இவரோட பேர் இந்த ஜெயசேனன்றவரோட பேர் அச்சுத கல்பத்தில் மகாபலன். இவரோட மைத்துனர் மகாருதன் இருக்கார், அவர் பேர் மணிக்கேது. இவங்க ரெண்டு பேரும் தேவ சுகங்கள்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு வராங்க. அவங்க வந்து நட்பாக இருக்கிறாங்க. அங்கே அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரதீட்சை பண்ணிக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரில் யார் முதல்ல போய் இந்த தேவ வாழ்க்கையை முடிச்சுட்டு முதல்ல போய் பூமியில் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தேவ வாழ்க்கையில் இருக்கிற இன்னொருவர் வந்து போய் ஜெயின தர்மத்தெலாம் உபதேசிக்கணும், அவரை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு இவங்க பிரதீட்சை பண்ணிக்கிறாங்க. முதல்ல மகாபலன்ற அந்த தேவனுக்கு தேவாயுள் முடிஞ்சு பரதக்ஷேத்திரத்தில் கோசல நாட்டில் அயோத்திமா நகரத்தில் இஷ்வாகு வம்சத்தில் வந்து சமுத்திர விஜய ராஜாவுக்கு சுபாலைன்ற அவங்க தேவிக்கும் சகரன் அப்படின்ற மகனாக பிறக்கிறார். நல்ல உயரம், நல்ல அழகு, பரம ஆயுள் 70-100,000 பூர்வம் இவ்வளோ இருக்குது. அவருக்கு 18-100,000 பூர்வம் குமார பருவமே அவ்வளோ 18-100,000னா 1,800,000 குமார பருவம். அதனே மகாமண்டலிக்க காலம் இது கழிஞ்ச பிறகு சக்கர ரத்னம் கிடைக்குது அவருக்கு. அந்த சக்கர ரத்னத்தை வச்சுக்கிட்டு ஆதி எல்லா பரத சக்கரவர்த்தி எப்படி போய் திக்விஜயெல்லாம் செஞ்சு எல்லா நாட்டையும் ஜெயிச்சிட்டு வந்தாரோ அதே மாதிரி இவரும் தன்னோட 60,000 பிள்ளைகளோட சக்கரவர்த்தியாக சுகத்தை அனுபவிச்சுன்னு வராரு. அப்போது அங்கே இருக்கிற சித்தவனத்தில் ஸ்ரீநாமர் அப்படிங்கிற தவமுனிவருக்கு கேவல உற்பத்தி ஆகுது. அந்த கேவல பூஜை செய்யறதுக்கு தேவர்கள்லாம் வராங்க இல்லையா, அதில் இந்த மணிக்கேதுன்ற தேவனும் வரான். பூஜை செஞ்ச பிறகு அவன் அவதி ஞானத்தை பயன்படுத்தி நம்மளோட இருந்த நம்ம மகாபலன்ற தேவன் தான் இப்போ இங்கே சகர சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கிறாரு அப்படின்ட்டு தன்னோட பழைய பிரதிஜை ரெண்டு பேரும் பண்ணிக்கிறாங்கள்ல, யார் முதல்ல போய் பூமியில் போய் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னொருத்தர் தேவைப்பிரவில் இருக்கிறவங்க வந்து தர்மத்தை சொல்லணும் அப்படின்னு பண்ணிக்கிறாங்களே அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு வந்து ராஜா கிட்ட சகல ராஜா கிட்ட சொல்றாரு, நீ மகாபாலனா இருந்த நீயும் நானும் அப்ப அச்சுத கல்பத்துல நம்ம பிரதீட்சை பண்ணிக்கிட்டோமே அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி இந்த பூமியில யார் முதல்ல வந்து பிறக்கிறாங்களோ அவனுக்கு மத்த இன்னொரு தேவன் வந்து தர்மத்தை போதிக்கணும்னு நம்ம பேசியிருந்தோம், நீ வந்து முதல்ல இங்கே பிறந்துட்ட சகர சக்கரவர்த்தியை நல்ல புண்ணிய பலனில் மானிட பிறவில்
நிற்கிறதுக்கு அரியதான சக்கரவர்த்தி பதவி அனுபவிச்சுட்டு இருக்கிற. ஆனாலும் இந்த நிலையற்றதும் தீமைகளுக்கு காரணமான இந்த உலக சுகங்களை திறந்து நித்தியானந்தமான மோட்சத்துக்கு நீ அடையிறதுக்கு துறவு வர வழியை பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ இன்னும் இவருக்கு காலலப்தி வரல, சகல ராஜாவுக்கு காலலப்தி வரல. அதனால் மணிக்கேது சொன்ன தர்ம உபதேசத்தை கொஞ்சம் அலட்சியம் பண்ணிட்டு போயிடுறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு மணிக்கேதும் இன்னும் இவருக்கு காலம் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு நாள் மணிக்கேது என்ன பண்ணுறாரு, சக்கரவர்த்திக்கு எப்படியாவது தீட்சை வாங்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு ரொம்ப சுபலட்சணங்களோட கூடிய அழகான சாரணர் உருவம் தாங்கின்னு வந்து சக்கரவர்த்தியோட ஜினாலயத்தில் வளம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ சக்கரவர்த்தி வந்து ஒரு சாரண முனிவர் இருக்கிறாருன்னு அவர் ஜினத்துதி பண்ணி அவர்கிட்ட வணங்கி அவரோட அந்த சரீரம் யவன சரீரத்தோட பேரழகை பார்த்து பணிஞ்சு ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, முனிவர் பெருமானே, நீங்கள் உலக போகங்களை அனுபவிக்கிறதுக்கு உரிய எல்லா யவனம் வச்சுட்டுருக்கீங்க, ஆனால் இந்த வாலிப பருவத்தில் தாங்க முடியாத இந்த தவத்தை செய்யறதுக்கு காரணம் என்ன, ஏன் உங்களுக்கு இந்த வாழ்க்கை இல்வாழ்க்கையை விட்டு தவ வாழ்க்கைக்கு போனீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, அந்த சாரண முனிவராக இருக்கிற மணிக்கேது தேவன் சொல்றாரு என்னன்னு, மரத்துளிர் வந்து அழகு இருக்கும், துளிராக இருக்கிற இலை வந்து அழகாக தான் இருக்கும், ஆனால் அது நிலை இல்லாதது. அந்த மாதிரி தான் வாலிபம், இந்த முதுமைன்ற மாறுதலால் அது வாலிபம் மறைஞ்சு போயிடுது. எப்படி ஓட்டக்கூடத்தில் தண்ணி வச்சோம்னா அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகி போயிடுதோ அது மாதிரி நம்ம ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது. அதுவும் இந்த உடலும் ரொம்ப வெறுக்கத்தக்கது, இது ரொம்ப அசுத்தங்களுக்கும் துன்பத்துக்கும் இருப்பிடமாக இருக்குது. அதனால் வேண்டியவை நீங்குதல், வேண்டாதவை சேருதல், அதாவது இஷ்ட யோகம் அனிஷ்ட யோகம், இதை இந்த மாதிரி துன்பங்கள்லாம் கிடைக்கிது இந்த பிறவி கடலில் சுற்றுறதுக்கு காரணமாயிடுது. அதனால் இந்த நிலையானதும் உயர்ந்ததுமான மோட்ச நிலை காரணமாக இருக்கிற புலநடக்கத்தை பெறுதல் தான் உயிரினங்கள் இந்த உயிரை பெற்ற பிறவி பயன் அது அப்படின்னு சொல்லி தர்ம உபதேசம் பண்ணார். ஆனால் அதை கேட்டுட்டு தர்ம உபதேசத்தில் சகர சக்கரவர்த்தி கொஞ்சம் சிந்தி தெளிவானாலும் இப்போவே உலக வாழ்க்கையை துறக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அதே தேவன் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட எண்ணம் நிறைவேறலேன்ட்டு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு திருப்பி தேவலோகம் போயிடுறாரு. இன்னொரு நாள் கோலு மண்டபத்தில் மன்னர்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கும்போது அவரோட 60,000 பிள்ளைகளும் அவர்கிட்ட வந்து, நாங்கள் வந்து உங்களால் உங்களிடம் பயிற்சி பெற்றோம் இல்லையா பகை வீரர்களை அழிக்கிறதுக்கு, அந்த மாதிரி அந்த வலிமையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வீணாக வச்சுருக்கோம், இந்த சரீரத்தில் பாரமாக இருக்கிறோம், எங்களுக்கு இந்த பாரம் இந்த சரீர பாரத்தை போக்குற மாதிரி ஏதாவது ஒரு உற்சாகமான வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறாங்க. அப்போ வந்து நாம் இந்த 6 கண்டத்துலையும் நம்மளால் நம்ம சக்கரத்தால் ரத்தனத்தால் சக்கர ரத்தனத்தால் சாதிக்க முடியாத பொருள் ஒன்றுமே இல்லை, அதனால் நீங்கள் ராஜபோகங்களை அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது வேலை கொடுக்கறதுக்கு அப்படின்றாரு ராஜா. இருந்தாலும் இவங்க மறுபடி வற்புறுத்தி ஏதாவது ஒரு பணியில் எங்களை ஈடுபடுத்துங்க, எங்கள் தோல் வலிமையை சோதித்து பார்க்கலன்னா எங்களால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. அப்போ சகர சக்கரவர்த்தி யோசனை பண்ணுறாரு, பண்ணிவிட்டு இப்படி சொல்கிறார், ஆதி காலத்தில் கைலாச மலையில் பரத சக்கரவர்த்தியால் அந்தந்த நேரம் உயரம் இவைகளோட 24 தீர்த்தங்கள், அவர்கள் எப்படி இருந்தாங்க எந்த நேரத்தில் இருந்தாங்க எவ்வளோ உயரத்தில் இருந்தாங்களோ அதே மாதிரி அந்தந்த பரமேஸ்வரர்களுக்கு உருவ சிலையை செஞ்சாங்க, அந்தந்த விமானங்களும் அமைக்கப்பட்டது. அது பரத சக்கரவர்த்தி அதை பண்ணார். அவரோட பிள்ளை அர்க்ககீர்த்தி குமாரன் வந்து அதை அஷ்டதலமாக பண்ணியிருக்காரு, எண்வகைத்தலம் அஷ்டஸ்தலமாக செஞ்சிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை பாதுகாக்கிறதுக்காக அந்த கைலாச மலையை சுற்றி அகழி பண்ணி அதில் கங்கை நீரை கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த 60,000 இளவரசர்களும் நம்மளுக்கு பிறவி பயன் கிடைச்சிது அப்படின்னு சந்தோஷமாக அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு தண்டரத்னத்தை வச்சுக்கிட்டு பூமியை அகழி மாதிரி தோண்டிக்கிட்டே போகிறாங்க. அப்போ மணிக்கேது நினைக்கிறாரு, இந்த தேவனாக இருக்கிறாரு, அந்த மணிக்கேது நாம் நினச்சதை பிரதீட்சை பண்ணதை செய்து முடிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த நிலத்தில் இவங்க தோண்டிக்கினே போகிற இடத்துல ஒரு பெரிய நாகமாக தோன்றி ஒரு அவரோட மாயையால் இளவரசர்களை
தன்னோட கண்ணில் ஏற்பட்ட கனல் நெருப்பால் எரிச்சு கொன்னுறார், சாம்பலாக்கிறார். அப்போ சக்கரவர்த்திக்கு தன் பிள்ளைகளுடைய பாசத்தை அறிந்து அதை பற்றி வேவலாட்கள் வந்து அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இந்த செய்தியை சொல்லாமல் மறைக்கிறாங்க. அந்த நேரத்தில் மணிக்கேது ஒரு கிழ உருவம், ஒரு வயதான ஒரு உருவம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சோகத்தோடு புலம்பிக்கிட்டு சக்கர சக்கரவர்த்தி கிட்ட வராரு. எல்லாருக்கும் நீங்கள் அடைக்கலமாக இருக்கிறீங்க, உங்கள் ராஜ்யம் நலம் அடையட்டும், எனக்கு ஒரே ஒரு பையன்தான் இருந்தான், அவனையும் ஏமா எடுத்துன்னு போயிட்டான், அவனை எனக்கு உயிரோடு மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படி கொடுக்கலன்னா அவன் போன வழியிலே நானும் இறந்து போயிடுவேன்னு சொல்கிறாரு. சக்கரவர்த்தி அதுக்கு சொல்கிறாரு, ரொம்ப இந்த அந்தனரே உலகத்தில் அன்புக்கு அடிமையானவங்கள்லாம் நன்மை தீமைகளை யோசிக்க திறமையே இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறத உன்னை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முற்பிறவியில் செஞ்ச கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பிறப்பும் இறப்பும் எல்லா உயிரினுக்கும் பொதுவானது, அந்த கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையும் இருக்கும். இது உனக்கு தெரியாதா? இந்த உலகத்தில் பிறந்த யாருமே மரணம் அடையாமல் இருக்க முடியாதுன்றது உங்களுக்கு புரியாதா அப்படின்னு கேட்டுட்டு, அதனால் நீங்கள் மரணத்தை வெல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மகனை பிரிஞ்ச சோகத்தை விட்டுட்டு காலம் கழிக்காம எல்லா பற்றுகளையும் திறந்துட்டு ஜினதீட்சை ஏற்றுக்கிட்டு மரணத்தை வெற்றி கொள்ளுங்க அப்படின்னு அவர் கிழவராக வந்திருக்கிற அந்த தேவனுக்கு சகர சக்கரவர்த்தி உபதேசம் பண்ணுறார். இதை கேட்டதும் அந்த அந்த அந்தனர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மரணத்தை வெல்றதுக்கு இதுதானா உபாயம்? அப்படி இதுதான் உபாயம்னா நீ தான் அந்த வேலையை செய்யணும், பயத்தை நீக்கி உடனே தீட்சை எடுத்து நீ தான் போகணும். ஏன்னா உன்னோட 60,000 பிள்ளைங்களும் பாம்போட விஷப்பார்வையால் சாம்பலாகி போயிட்டாங்க. அதனால் எனக்கு உபதேசித்த வழியாலேயே நீ வந்து மரணத்தை வெற்றி பெறுவாயாக அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. சக்கரவர்த்திக்கு அப்போ தான் தெரியுது தன்னோட பிள்ளைங்கள்லாம் பாம்போட நெருப்பு கண்ணிலேருந்து வீசின நெருப்பால் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு அதிர்ச்சி அடைஞ்சு மூர்ச்சி அடைந்து தரையில் விழுந்தார். அப்படி விழுந்த பிறகு பணியாட்கள்லாம் வந்து உபசாரம் பண்ணி அவரை எழுப்பி உட்கார வச்சதும், ஐயோ இந்த சம்சாரத்தை ஏன் சாதுக்கள்லாம் இப்படி சாரமில்லைன்னு நிந்தனை பண்ணுறாங்கன்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது, இதை நான் இப்போவே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விதர்ப்ப மகாதேவி மகனாகிய பகீரதனுக்கு அரச பதவியை கொடுத்துட்டு திருட தர்ம கேவலிக்கிட்ட போய் தீட்சை வாங்கிடுறார். அதுக்கப்புறம் அந்த அந்தனன் என்ன பண்ணுறாரு, பகீரதன்கிட்ட போய் உன்னோட சகோதரர்கள்லாம் அந்த பாம்போட விஷத்தால் சாம்பலாக இருக்கிறாங்க, நீ கங்கை நதியை கொண்டு வந்து அவங்க உடம்பு தொடரப்படி பண்ணினா அவங்களாம் உயிர் பெற்றுடுவாங்க, இதை வந்து எனக்கு கேவலிக்கிட்டேருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்ட பகீரதன் வந்து தன்னோட தோல் வலிமையால் கங்கை ஆகாயத்துலேருந்து கொண்டு வந்து தன்னோட சகோதரர்கள் உடம்பு சாம்பலில் தொடர மாதிரி செய்யும் போது அந்த எல்லா இளவரசர்களும் உயிர் பெற்று எழுந்திருக்கிறாங்க. கங்கையை பாகீரதன் கொண்டு வந்ததால் கங்கைக்கு அன்றிலிருந்து பாகீரதின் பேர் வந்தது. இந்த தூங்கி எழுந்த மாதிரி எழுந்த 60,000 குமாரர்களும் நம்ம இறந்துட்டோம் அப்படின்ற செய்தியை கேட்டு சக்கரவர்த்தி தீட்சை ஏற்றுட்டாருன்றது கேள்விப்பட்டதுமே இவங்களுக்கும் உலக வாழ்க்கையில் வெறுப்பு வந்து திருட தர்ம ஜனபதி கிட்ட தீட்சை பெற்றுன்னு அவங்களும் முனிவர்களாக ஆயிடுறாங்க. அப்போது பகீரத மன்னன் சகரராஜாவாக இருந்தார் அந்த முனிவர்களெல்லாம் வணங்கி தர்மத்தை கேட்டுட்டு ஸ்ராவக விரதத்தை எடுத்துக்கிறான். தன்னோட முயற்சி பளிச்சிடுதுன்னு மணிக்கேதுவும் ரொம்ப மகிழ்ச்சியோடு போய் இந்த சகர முனிவர்கிட்ட போய் வணங்கி, நம்ம செஞ்சுக்கிட்ட பிரதீட்சையை நிறைவேற்றத்துக்காக தான் நான் இந்த மாய செயலாம் செஞ்சேன்னு சொல்லி இந்த தவறுக்கு என்னை பொறுத்துக்குங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வேண்டுறாரு. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, நல்ல நண்பன் நீ தான், பிறவி கடலில் விழுந்து நான் அழுந்தி போகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு தர்மத்தை சொல்லி கை கொடுத்து உதவுன, நீ இந்த உலகத்துலையும் எனக்கு நட்பாக இருந்த, போன பிறவிலையும் நீ எனக்கு நட்பாக இருந்த, உனக்கு நிகர் வந்து இந்த மூவகை ரத்தனங்களை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா வாழ்த்தி, நீ பல துன்பங்களை என் பொருட்டு அனுபவிச்ச, அதனால் உன்னோட மனவேதனை காரணமாக இருந்த என்னோட அலட்சியமான குற்றத்தை நீ தான் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு நல்லா அன்பு வார்த்தையெல்லாம் சொல்லி தேவனை தேவலோகம் திருப்பி அனுப்புகிறாரு. இது வரைக்கும் நம்ம அந்த கதையை படித்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் வருது, அந்த ஸ்லோகத்தை படித்து அதை
அதோட இது முடியும் இந்த சரித்தம். அந்த ஸ்லோகத்தை படித்து அர்த்தம் சொல்கிறேன். அத்தாமுத்ர சமித்ர வண்ணஹித கிருதோ கிருத்கோப்பியஸ்த பந்துகுபரோ குஹ்யாத் குஹ்யதரம் குரோரபி ந தத்வாச்சியம் யதஸ்யோச்சியதே துஷாதான்யபி சாதயந்திய கணயன் பிரணாம் தத்ரச்சூடோ திருஷ்டாந்தோ மணிகேதுரேவ குருதாம் தன்மித்ர மித்ருக்விதம். இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீபுராண புத்தகத்தில் பின்னாடி பதம் சொல்லியிருக்காங்க. அந்த பத பதமாக முதல்ல அர்த்தம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சேர்த்து சொல்கிறேன். அத்ர அப்படின்னா இந்த உலகத்தில், இங்கே இங்கே இங்கன்றது இப்போ இந்த உலகம். அமுத்ர பரலோகத்தில், மித்ரவத் நண்பனை போல, ஹித கிருத் ஹிதத்தை செய்கிற நன்மையை செய்கின்ற, பந்து உறவினன், பரக கோபி நாஸ்தி வேற யாரும் கிடையாது, குரு ரவி ந வாச்சியம் குருவுக்கு சொல்லப்படத்தக்கது அல்லாததும், குருவுக்கு கூட சொல்லப்படத்தக்கது அல்லாததும், குஹ்யா குஹ்ய தரம் எத், அதாவது குஹ்யம் ரகசியம், குரு கிட்ட கூட சொல்ல முடியாத ரகசியத்தை, ரகசியத்திலையும் ரகசியம், அந்த பரம ரகசியம் எது, தத் அது அஸ்ய இவனுக்கு சம்பந்தப்பட்டதாக உச்சத்தை சொல்லப்படுகிறது. நண்பங்கிட்ட சொல்லலாம், குரு கிட்ட கூட சொல்ல முடியாத ரகசியத்தை நண்பங்கிட்ட சொல்லலாம். பிராணன்களையும் அகன்யன் லட்சியம் பண்ணாம, துஷாதன்யபி கஷ்ட சாத்தியங்களான காரியங்களையும் சாதயத்தி சாதிக்கிறான். அதாவது ரொம்ப தன்னோட பிராணனை கூட லட்சியம் பண்ணாம நண்பனுக்காக கஷ்டமான விஷயங்களை கூட செய்து முடிக்கிறான். தத்ர அந்த விஷயத்துல மணிகேது ரேவ, மணிகேதுவே சூடக ஸ்பஷ்டமானவர், திருஷ்டாந்தக திருஷ்டாந்தம், தத் அதனால், ஈதிருக்வதம் மித்ரம் இந்த விதமான நண்பனை குருதாம் செய்து கொள்க, இந்த மாதிரி நண்பனை நீ ஏற்படுத்திக்கோ. எப்படி அப்படின்னா, எப்படிப்பட்டவன் வந்து இந்த உலகத்துலேயும் பரலோகத்துலேயும் நண்பனை போல ஹிதத்தை செய்கின்ற நன்மையை செய்கின்ற பந்துவானவன் வேற யாரும் இல்லை, குருவுக்கு கூட சொல்லப்படத்தக்கதல்லாத ரகசியத்திலும் அதிக ரகசியமானது யாது, அது இவனுக்கு சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுது. அதாவது குரு கிட்ட கூட சொல்ல முடியாது ரகசியத்தை, நண்பன்கிட்ட சொல்ல முடியுது. பிராணன்களையும் லட்சியம் பண்ணாமல், தனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அது லட்சியம் பண்ணாமல், கஷ்ட காரியங்களையும் கஷ்டமான காரியங்களையும் சாதிக்கலாம். அந்த விஷயத்தில் மணிகேதுவே தான் நமக்கு நல்ல உதாரணம், ஸ்பஷ்டமான திருஷ்டாந்தம். மணிகேதுவே நல்ல ஸ்பஷ்டமான கண்ணு முன்னாடி பார்க்குற உதாரணம். அதனால் இத்தகைய விதமான நண்பனை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க அப்படின்றத இந்த ஸ்லோகம் மூலம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்று இவ்வண்ணம் மணிகேது விருத்தாந்தானு ஸ்மரண பரராகிய சகராதி முனிபதிகள் எல்லோரும் சிறகாலம் தபஸ்வர்ண விதாதிகளாகி அந்திய காலத்து சம்மேத பர்வதம் அடைந்து சுக்ல தியான நிர்தூத்த சகல கர்மத்தராகி பரமானந்த முக்தி பதம் அடைந்தள்ளினர். இந்த மாதிரி மணிகேதுவோட விருத்தாந்தத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சகராதி முனிகள் எல்லாரும் சில காலம் தபஸ்தரணம், தபத்தில் நல்ல இதுவாக தபத்தை நல்லா செஞ்சு தன்னோட கடைசி காலத்தில் அந்திய காலத்தில் சமேதகிரி பர்வதத்துக்கு போய் சுக்ல தியானம் பண்ணி நிர்தூத்த சகல கர்மத்திலாக எல்லா கர்மத்திலையும் அழிச்சிட்டு பரமானந்த முக்தி பதம் முக்தி அடைந்தார். பகீரத மகாராஜாவும் சகராதி ஜினேந்திர பரிநிர்வாண வார்த்தா சிரவணானந்தரும் சம்சார்
பிருகனாகி வரதத்தன் என்னும் புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து ஸ்ரீ கைலாச பர்வதத்திலிருந்த ஸ்ரீ சிவகுப்த மகாமுனிகள் பார்ஸ்வத்தே ஜனதீட்சையினை பிராபித்து கங்கா நதி தடத்து பிரதிமா யோகதாரியாகி நின்று அதிகோர தவச்சரணம் பண்ணி அருளா நின்ற காலத்து இவரது தவ பிரபாவத்தால் தேவேந்திரர்கள் ஸ்ரீராவந்தி ஜலங்களால் சீராப்தி ஜலங்களால் இவருடைய ஸ்ரீபாதங்களிலே அபிஷேகம் பண்ணினார்கள். இந்த பகீர மகாராஜா பகீரத்தன் இருக்கிறார் இல்லையா, இவரும் சகல ஜினேந்திரரோட பரிநிர்வாணத்தை பார்க்க அவர் கேவல ஞானம் வந்து அவருக்கு பரிநிர்வாணம் நடக்குதுன்ற அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே இவருக்கும் சம்சார புகனாகி சம்சாரத்தில் ஆர்வம் இல்லாத போயிட்டு வரதத்தன்ற புத்திரனுக்கு ராஜ்யபதத்தை கொடுத்துட்டு கைலாச பர்வதத்தில் எழுந்தள்ளி இருக்கிற சிவகுப்த மகாமுனிவர்கிட்ட போயிட்டு ஜினதீட்சையை எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு கங்கா நதி தடத்தில் பிரதிமா யோகதாரியாக நின்று கோர தபஸ்தரணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட தப பிரபாவத்தால் அங்கே தேவேந்திரர்கள்லாம் வந்து ஸ்ரீராப்தி ஜலங்களா, ஸ்ரீராம்னா பால், பாலம் பால் கங்கை ஜலம் இந்த மாதிரி இதெல்லாம் இவரோட இல்லைனா இந்த பாற்கடல் ஜலத்தால் இவரோட ஸ்ரீபாதங்கள்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த அபிஷேக ஜல பிரவாகம் கங்கையில் வீழ்தலில் அன்று தொடங்கி கங்கா நதி பவித்திரமாயிற்று. அந்த பகீரதன் அந்த பண்ண அபிஷேக பால் வந்து கங்கையில் கலக்குது, அந்த ஜலப்பிரவாகம் கங்கையில் கலக்கிறதால தான் அண்ணிலேருந்து கங்கா நதி பவித்திரமாயிடுச்சு. எப்போ வந்து இவருக்கு ஸ்ரீராப்தி ஜலங்களால் அபிஷேகம் பண்ணுவாங்க, இவருக்கு கேவல உற்பத்தி வந்திருக்கும், பிரதிமா யோகதாரியாக நின்று பண்ணியிருக்காரு இல்லையா, அப்போ வந்து இவருக்கோட இவருக்கு அந்த நிலை வந்திருக்கும், அப்போ தான் தேவேந்திரர்கள் வந்து அவருக்கு பூஜை பண்ணியிருப்பாங்க. அந்த அபிஷேக ஜல பிரவாகம் கங்கையில் விழுந்ததால் கங்கை நதியை அண்ணிலேருந்து பவித்திரம் ஆயிடுச்சான். பகீரத முனீந்திரனும் கங்கா நதி வடத்தடத்து மகா தபோ யோகதாரியாகி அந்திய காலத்து சுக்ல தியானாகினியினால் சகல கர்ம வன தகனம் செய்து முக்தி பதமடைந்தள்ளின. அந்த மாதிரி அவர் போயிட்டு பகீரத முனிவர் என்ன பண்ணுறாரு, கங்கை தடத்திலே போயிட்டு மகா தபோ யோகதாரியாக ரொம்ப தபத்தில் மகா தபம் செஞ்சு தன்னோட கடைசி காலத்தில் சுக்ல தியானத்தால் சுக்ல தியான அக்னியால் அந்த சுக்ல தியானம்ன்ற அக்னியால் தன்னோட சகல கர்மத்தையும் தகனம் பண்ணிட்டு முக்தி பதம் அடைந்திருக்கிறார். இது த்ரிசஷ்டி லக்ஷண மகாபுராண சங்கிரகே அஜித்த ஜனபதி சகர சக்கரவர்த்தி புராணம் இதம் பரிசமாப்தம். இந்த மாதிரி இப்போ இந்த த்ரிசஷ்டி லக்ஷண மகாபுராணம் இந்த 63 பேரோட கதைகளை சொல்கிற இந்த மகாபுராணத்தில் அஜித்தநாதருக்கு சரித்திரமும் சகர சக்கரவர்த்தி புராணமும் இந்த மாதிரி முடிவடைந்தது. பூர்வ தீர்த்தங்கரர் காலத்தில் அப்புற தீர்த்தங்கரர் ஆயுஷ்யம் உண்டென்று அறிவது. அதாவது இப்போ இவரோட ஆயுஷ்யம் வந்து விஷப தீர்த்தங்கரோட தீர்த்த சந்தான காலத்தில் சேர்ந்தது. இவர் எப்போ இவர் மோட்சம் அடைகிறாரோ அந்த நாள்லேருந்து அஜித்நாதரோட தீர்த்த சந்தானம் ஆரம்பமாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதோட இது முடியுது. அஜித்நாதர் புராணமும் சகர சக்கரவர்த்தி புராணமும் முடிஞ்சிருக்கு. அடுத்த பதிவில் சம்பவ சுவாமியோட புராணம் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.